ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 2D புவி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பச்சைப்பயிறு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைமா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உடனுக்குடனே வீடியோஸ் போட உங்க போன்ல உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போய் இந்த சுவையான பச்சைப்பயிறு சாம்பார் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பச்சைப்பயிறு சாம்பார் செய்யறதுக்கு நான் 100 கிராம் பச்சைப்பயிறு நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இதை டைரெக்டாக ஆட் பண்ணி செய்கிறதா இருந்தால் ஃபஸ்ட்டு வந்து பச்சைப்பயிரை லைட்டாக வறுத்துட்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் 5 சின்ன வெங்காயம் நான் நறுக்கி எடுத்திருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். 2 தக்காளி இது போல் நறுக்கி வச்சுருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிக்கிறேன். 5 பல்லு பூண்டு இது போல நறுக்கி வச்சிருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிட்டு தேவையான அளவு தண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ண பிறகு கொஞ்சமா பெருங்காயத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திட்டு நீங்க குக்கர் மூடி போட்டு 4-5 விசில் விட்டு இறக்கிக்கோங்க. அஞ்சு விசிலுக்கு அப்புறம் பாருங்க, பச்சைப்பயிறு நமக்கு சூப்பரா வெந்து இப்ப ரெடி ஆயிடுச்சு. இப்ப வந்து இதை கரண்டியிலே நம்ம நல்லா மசிச்சுக்கலாம். இது போல நல்லா மசிச்ச பிறகு 1-2 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு கேரட் வந்து இது போல நறுக்கி எடுத்திருக்கேன், அதையுமே ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமா தண்ணி ஆட் பண்ணிட்டு இது மிதமான தீயிலே 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கேரட்லாம் நமக்கு வெந்து நமக்கு சூப்பரா ரெடி ஆயிரும். இப்போ பாருங்க, நமக்கு கேரட்லாம் சூப்பராக வெந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாம்பாரை நம்ம தாளிச்சுக்கலாம். கடாயில 2 ஸ்பூன் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், கொஞ்சமா கடுகு, ஜீரகம், 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை ஆட் பண்ணி இது போல தாளிச்சு அந்த தாளிப்பை நம்ம சாம்பாரில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பொடியா நறுக்குன கொத்தமல்லி தழையும் நம்ம தூவி இறக்கணும்னா நமக்கு சூப்பரான பச்சைப்பயிறு சாம்பார் ரெடி ஆயிரும். நீங்களும் கண்டிப்பா உங்க வீட்டுல இந்த பச்சைப்பயிறு சாம்பாரை உங்க வீட்டுல செஞ்சு பார்த்துட்டு எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை மீட் பண்றேன். அன்டில் தென், பை ஃப்ரெண்ட்ஸ்.